ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொப்பிமா பார்வை இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சமையல் குறிப்புகள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் அறையில் சில பொருட்கள் மீந்து விடும் அதை என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சமைச்ச சாதம் மீந்து போச்சு அப்படின்னா ரெண்டு பங்கு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து இறக்கிவிடவும் பின்னர் ஐந்து நிமிடம் அடுப்பில் திரும்பி வைத்து எடுத்தால் புதிது போல சாதம் ரெடியாகிவிடும் ரெண்டாவது டிப்ஸ் தீபாவளி சமயங்களில் விசேஷ சமயங்களில் வாங்கி வைத்த பால் ஸ்வீட் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா அந்த மீந்து போன ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் பாயாசம் செய்யும்போது சின்ன சின்ன துண்டுகளாக உதிர்த்து சேர்த்தோம் அப்படின்னா பாயாசத்தோட சுவை கூடுறதோடு மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் எதுவும் வேணா போகாது மூணாவது டிப்ஸ் உப்புமா மீந்து போச்சு அப்படின்னா அதை உருட்டி கடலை மாவு சுக்குத்தூள் ஏலம் ஓமம் சிறிது உப்பு அனைத்தையும் கரைத்து உருட்டிய உருண்டைகளை மாவில் தேய்த்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் போண்டா செய்யலாம் நான்காவது டிப்ஸ் சுண்டைக்காய் அதிகமாக கிடைக்கும் சமயங்களில் சுண்டைக்காயை நன்றாக எண்ணெயில் வதக்கி உப்பு மிளகாய் பொடி மிளகாய்பொடி பொடி தூவி எலுமிச்சை சாறு பிழிந்து பிறகு தாளித்து ஊறுகாய் செய்யலாம் பற்றல் போட்டு வைத்து கொண்டால் நீண்ட நாட்கள் கெடாது ஐந்தாவது டிப்ஸ் பஜ்ஜி போண்டாக்கள் மீந்து போனால் அவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி வெங்காயம் பூண்டு தக்காளி சாஸ் சேர்த்து துண்டுகளையும் சேர்த்து வதக்கி புது வகை சாட் வகை செய்யலாம் ஆறாவது டிப்ஸ் நன்றாக காய்ந்து போன ப்ரெட் பன் போன்றவற்றைகளை எடுத்து தண்ணீர் கலந்து பிசைந்து நறுக்கிய பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் பூண்டு போன்றவற்றுடன் கொஞ்சம் உப்பு சேர்த்து மாவாக ஆக்கிவிடுங்கள் கொஞ்சம் எண்ணெய் சூடு வைத்து சுட வைத்து அந்த கலவையை எண்ணெயில் பொரித்து எடுத்தால் வடை போன்று செய்யலாம் ஏழாவது டிப்ஸ் சப்பாத்தி மீந்து போனால் அதை சிறு சிறு துண்டுகளாக்கி எண்ணெயில் பொறித்தெடுத்து சப்பாத்தி சிப்ஸ் செய்யலாம் எட்டாவது டிப்ஸ் சட்னி வகைகள் மீந்து போய்விட்டால் அவற்றுடன் புளித்த தயிர் பொடி பொடித்து பொடிப்பொடியாக அறிந்த வெங்காயம் காரபூந்தி சேர்த்து செய்தால் சுவையான ரைத்தா செய்யலாம் ஒன்பதாவது டிப்ஸ் ரவை மீந்து போனால் ரவையை உப்பு போட்டு பிசறி அதனுடன் உளுந்து மாவை அரைத்து போட்டு தோசை வார்த்தால் அதன் ருசி மிகுதியாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்